நண்பர்களே, நாமடி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஏவல் தேவதை வசியம். அதாவது காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உழைச்சி வடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்களை நாம் பிரயோகம் பண்ணும்போது தேவதைகள் நமக்கு வசமாவதாகவும், இப்படி வசமான தேவதைகள் நம்முடைய ஏவல் பணி, அதாவது நம்ம சொல்கிற வேலைகளை செய்து கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் பார்த்திங்க அப்படின்னா ஏவல் தேவதை வசியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏவல் தேவதை வசியம் அப்படின்னா இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. சரிங்களா, இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு வரி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை உங்களுக்கு வாட்சி காட்டுற பாருங்க. ஈரேழு தேவதையும் ஏவல் பணி காக்கும் தாமோ அப்படின்னு அந்த சுவடியில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஈரேழு தேவதையும் ஏவல் பணி காக்கும் தாமோ அப்படின்னா ஈரேழு தேவதை அப்படின்னா இது என்னென்ன தேவதை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லலை. ஆனால் ஈரேழு தேவதை அப்படிங்கிறது கர்ம தேவதைகளை குறிக்கும். சரிங்களா, ஏன்னா தேவதைகள் நிறைய தேவதைகள் இருக்குது, அதில் இந்த ஈரேழு தேவதைகள் அப்படிங்கிறது வந்து கர்ம தேவதைகளை குறிக்கும். கர்ம தேவதைகள் மொத்தம் 14 பேர். சரிங்களா, கர்ம தேவதைகள் மொத்தம் 14 பேர். இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காளிக்கு சமமான சக்தி படைத்தவர்கள், அதாவது காளியை போல் சக்தி படைத்தவங்க. அதனால தான் இதை வந்து கர்ம தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்கள் வந்து இந்த கர்ம தேவதைகளை கால தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காளிமாமணி சொல்லியிருக்கக்கூடிய அந்த சுவடி குறிப்பை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். அதாவது தேவதை தானும் வாவென்றழைக்கும், அதாவது தேவதை தானும், அதாவது தேவதையை வா அப்படின்னு அழைக்கும், மார்க்கம் அது அறிவுடனே குறைக்கலடா. அதாவது தேவதைகளை வாவென்று அழைக்கக்கூடிய மார்க்கத்தை, அதாவது வழிமுறையை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து ஆவென்றொரு விருட்சம் உண்டு பாரு பாங்கான ரசம் அது ஏத்து, 16 நாளம் அது நாளது திட்டான மணியும் கிட்டும் பாரே, தீர்க்கமுடன் ஓம் க்ளீம் சவ்வும் கங் சிவ சிவாவென்று லட்சம் முது கூறு, ஈரேழு தேவதையும் ஏவல் பணி காக்கும் தாமோ தாமே. மறுபடியும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள். தேவதை தானும் வா வென்று அழைக்கும், மார்க்கம் அது அறிவுடனே குறைக்கலடா, ஆவென்றோரு விருட்சம் உண்டு பாரு பாங்கான ரசம் அது ஏத்து, 16 நாளது திட்டான மணியும் கிட்டும் பாரே, தீர்க்கமுடன் ஓம் க்ளீம் சவ்வும் கங் சிவ சிவாவென்று லட்சமது கூறு, ஈரேழு தேவதையும் ஏவல் பணி காக்கும் தாமே. சரிங்களா, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவதைகளை அழைக்கக்கூடிய மார்க்கத்தை நான் சொல்கிறேன், அது நல்ல புத்திசாலித்தனமாக கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, ஆவென்ற ஒரு விருட்சம், ஆவென்ற விருட்சம் அப்படின்னா அரச மரத்தை குறிக்கும். சரிங்களா, ஆவென்ற விருட்சம் உண்டு அப்படின்னா அரச மரத்தை குறிக்கும். பாங்கான ரசம், அதாவது சுத்தமான ரசத்தை அந்த அரச மரத்தில் ஊற்று அப்படின்னா, சிறு துளை ஒன்று அரச மரத்தில் இட்டு அந்த துளைக்குள்ளே சுத்தமான பாதரசம் இருக்கு இல்லையா, அந்த பாதரசத்தை ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறார். ஊற்றிட்டு அதை ஒரு மெழுகு கொண்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, பாரு தீர்க்க, அதுக்கடுத்து அதிலிருந்து 16 நாள் கழித்து அதை நீங்கள் அந்த மெழுகை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஊற்றிய ரசம் பார்த்தீங்க அப்படின்னா திக்காயி சிட்டு மணி போல் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மணியை எடுத்து ஓம் க்ளீம் சவ்வும் கங் சிவ சிவா என்ற மந்திரத்தை லட்சம் உரு அந்த மணியில் நீங்கள் உரு ஏற்றி நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈரேழு தேவதையும் உங்களுக்கு ஏவல் பணி கேட்டு உங்கள்கிட்ட பணிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈரேழு தேவதைகள் அப்படிங்கிறது ஈரேழு அப்படின்னா 2 7 எவ்வளவு 14. சரிங்களா, அந்த 14 தேவதைகள் உங்களுக்கு ஏவல் பண்ணி காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சந்தேகம் வரும். நான் பிரயோகம் பண்ணியிருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சரிங்களா, இதை வந்து என்னுடைய குரு வழியில் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செட்டு, அதாவது எப்படி சொல்கிறது,
என்னை விட வயதான ஒரு நபர் சரிங்களா என்னோடய குரு வழியில் இதை பிரயோகம் பண்ணி மாந்திரிய விஷயங்கள் பண்ணி கொடுத்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து உயிரோடு கிடையாது சரிங்களா. அதாவது இந்த விஷயத்தை என்னுடைய குரு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி எங்களுக்கு முந்தைய இருக்கக்கூடியவங்க ஒரு நபர் இதை வந்து பிரயோகம் பண்ணி விஷயம் செய்து மாந்திரிய வேலைகளை செய்து கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இப்போதைக்கு உயிரோடு கிடையாது. அவர் இறந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அதன் பிறகு அவங்களுடைய வழியில் வந்து யாரும் இருக்காங்களா, அந்த விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா, இல்லை வம்சாவளி யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவகுடி குரூப்பில் வந்து ஒரு சில சூட்சுமங்களும் அடங்கி இருக்குது. அதாவது வெளிப்படையாக சொல்லாத ஒரு சில சூட்சுமமும் அடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மணியை அதாவது இந்த தேவதையை வசம் பண்ணக்கூடிய இந்த மணியை நீங்கள் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தேவதைகளை கட்டி ஆளக்கூடிய அந்த சக்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மணியானது களவு போகும் அப்படின்னு குருமார்கள் சொல்லுவாங்க. அதாவது இந்த 14 தேவதைகளையும் கட்டி ஆளக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இது இந்த சக்தி உங்ககிட்ட நிலச்சி இருக்கும் அப்படின்னும், இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த உரியத்தி வச்ச அந்த மணியானது களவு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சோதிச்சு கூட பார்க்கலாம் சரிங்களா. விருப்பம் இருந்தால் சோதிச்சு பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாள், ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற இதில் கொஞ்சம் விரதம் இருந்து ஒரு 11 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் இரவு நேரங்களில் தியானத்தில் உட்காந்து சொல்லினீங்க அப்படின்னா இரவில் அதாவது கனவுல பெண் வடிவத்தில் இந்த தேவதையை உங்களால் பார்க்க முடியும். இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, எனக்கு இதை வந்து பிரயோகம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் இதை வந்து சோதித்து பார்க்கணும், முன்கூட்டியே நான் சோதித்து பார்த்து அதை முழுமையாக நம்பின பிறகு தான் நான் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு எண்ணங்கள் தோணும். அப்படி உள்ளவங்க வந்து இதை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு 11 நாள் சரிங்களா அதுக்குள்ளேவே காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 11 நாள் இந்த மந்திரத்தை இரவு வேலைகளில் ஒரு 108 முறை விரதம் இருந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தேவதைகள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெண் வடிவத்தில் உங்களுக்கு கனவுல காட்சி கொடுக்கும். இந்த 14 தேவதைகளும் ஒரு நபருக்கு வசமாகும் போது இந்த தேவதைகள் எந்நேரமும் அவர்களை சுற்றியே இருக்குமா சரிங்களா. அதாவது யார் வசம் பண்ணாங்களோ அவங்கள சுற்றியே எந்நேரமும் இந்த 14 தேவதைகளும் இருக்கும். இந்த 14 தேவதைகளுடைய பணி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன மனதில் நினச்சி அதாவது இந்த தேவதைகளை நினச்சி நீங்கள் என்ன மனசில் வேண்டினாலும் அதை உடனே செய்து கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது. இப்படித்தான் இதை வந்து கையாளணும். அதாவது நீங்கள் இதை வசமான பிறகு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த தேவதைகளை மனசில் எண்ணி அது எந்த காரியம் நடக்கணுமோ அதையும் மனசில் எண்ணி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உடனே நடக்கும். இதை வந்து சில பேர் ஏவொலி வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க சரிங்களா. மட்டும் இல்லாமல் இந்த தேவதைகள் வசமாச்சு அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையும் 14 கலசங்கள் வச்சு படையல்கள்லாம் போட்டு அதாவது 14 கலசம் 16 தீபம் 16 படையல்கள் வச்சு இந்த 14 தேவதைகளுக்கும் பூஜைகள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா காளிமுனி தன்னுடைய மாந்திரிக சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய கர்ம தேவதைகளை வசம் பண்ணி கையாளக்கூடிய வழிமுறை. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.